welcomeකම්තුවාරය එකඩැමි බේරුවල විශාදලි රය එකඩමි බේරුවල තුඩේ නම 8 ඕනව සයි පාට තවදී உணவு சமிப்பாட்டு தொகுதியை பற்றி ஒரு ப்ரீஃபாக ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று பார்ப்போம் ஓகே உணவு கால்வாய் தொகுதி என்று எடுத்தென்றால் அதில் முதலாவதாக உணவு கால்வாய் தொகுதி வாயில் வாய்க்குழியில் ஆரம்பித்து குதத்தில் முடிவடையும் ஒரு தொகுதியாக உணவு கால்வாய் தொகுதி காணப்படுகின்றது ஓகே இதில் முதலாவது சமைப்பாட்டு பொறிமுறை முதலாவதாக இந்த வாய்க்குழியில் நடைபெறுகின்றது அப் அந்த சமைப்பாட்டுக்கு நாங்கள் பொறிமுறை சமைப்பாடு என்று சொல்வோம் ஏனென்றால் அது வந்து பிசிக்கலாக உணவு அரைத்தல் மெல்லுதல் அதனுடன் சம்பந்தப்பட்ட சமைப்பாடாக சமைப்பாடு செயல்முறையாக எங்களுக்கு கூற முடியும் அத்துடன் முதலாவது நாங்கள் உணவு சமைப்பாட்டு தொகுதி என்று எடுத்து சொன்னால் எங்களுக்கு தெரியும் முதலாவதாக வாய்க்குழியில் ஆரம்பித்து வாய்க்குழியில் பொறிமுறை செயல்பாடை தொடர்ந்து அது களத்தினூடாக இரண்டாவதாக களத்தினூடாக சுற்றுச்சுருங்கல் அசைவின் மூலம் அது கீழ்நோக்கி கடத்தப்படும் கீழ்நோக்கி கடத்தப்பட்டு இறைப்பையை அடைந்து தற்காலிகமாக இறைப்பையில் சேமிக்கப்படும் சேமிக்கப்பட்டு பின்பு உணவு சிறுகுட சிறுகுடலை அடைந்து அங்கு அகத்துறிஞ்சல் அகத்துறிஞ்சல் நடைபெற்று அகத்துறிஞ்சலின் பின்னராக பெருங்குடலை அடைந்து அங்கு மீண்டும் மீளகத்துஞ்சல் நடைபெறுவதன் நடைபெற்று எஞ்சிய மிகுதிகள் இவ்வாறான இந்த நேர்குடலூடாக வந்து குதத்தினூடாக வெளியேற்றப்படும் ஆகவே விஞ்ஞான ரீதியாக மலம் என்பது ஒரு கழிவு அல்ல மலம் என்பது உண உணவு அடையாத உணவுகளின் ஒரு மிகுதியாகத்தான் கொள்ளப்படும் உணவு சமிப்பாடு தொகுதியில் எங்களுக்கு வாய்க்குழி இது கலம் அதனைத் தொடர்ந்து இறைப்பை அதனைத் தொடர்ந்து இறைப்பையுடன் ஒரு கிடைமட்டமாக சதை காணப்படும் சதையினால் சதை சாறு சுரக்கப்படும் உணவு சமீபாட்டுக்கு தேவையான நொதியங்கள் அதில் காணப்படும் சதைச்சாறில் அமிலேஸ் லிப்பேஸ் பெப் பெப்சின் மூன்று நொதியங்கள் காணப்படும் அதனைத் தொடர்ந்து சிறுகுடல் சிறுகுடலை தொடர்ந்து பெருங்குடல் காணவும் மடிப்புகளாக காணப்படும் சிறுகுடலானது சுமார் ஒன்று தசம் அஞ்சு மீட்டர் உடையதாக காணப்படுகின்றது அது வந்து ஒரு மடிப்புகளாக மடிக்கப்பட்டு இந்த உணவு கால்வாய் தொகுதியில் காணப்படும் அதனைத் தவிர்த்து மிக முக்கியமாக உணவு கால்வாய் தொகுதியில் ஈரல் ஈரல் ஈரலின் பங்களிப்பு மிக முக்கியமானது ஈரலானது இரண்டு இரண்டு பகுதிகளே கொண்டு இருக்கும் முதலாவது வ வலது இடது வலது ஈரல் இடது ஈரல் என்று சொல்லி வலது வந்து கொஞ்சம் பருமனில் பெரியதாக காணப்படும் இது எடுத்துன்னு சொன்னால் இதில் ஈரில் முக்கியமாக எங்களுக்கு ஃபங்க்ஷன் தொழிலாகங்களை கூற முடியும் முக்கியமாக சேமித்தல் சேமித்தல் தொழிலை ஈரலில் முக்கியமான தொழிலாகங்களை கூற முடியும் நாங்கள் இதில் ஒவ்வொரு எங்களோட உணவு கால்வாய் தொகுதியில் காணப்படுகின்ற ஒவ்வொரு பகுதிகளில் சிறப்பு இயல்புகளை பற்றியும் அடுத்தது அதில் தொழில்கள் எவ்வாறு தொழிலை மேற்கொள்கின்றது என்பதை பற்றியும் நாங்கள் இப்ப பார்ப்போம் ஓகே முதலாவது வாய்க்குழி என்று நாங்கள் எடுத்தால் வாய்க்குழியை கருதி நின்றால் உணவு சமைப்பாடு தொகுதியின் முதலாவது முதலாவது பகுதியாக வாய்க்குழி காணப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து வாய்க்குளியை தொடர்ந்து களம் களத்தினை தொடர்ந்து இறைப்பை இறைப்பையை தொடர்ந்து சிறுகுடல் சிறுகுடலை தொடர்ந்து பெருங்குடல் பெருங்குடல் பெருங்குடலை தொடர்ந்து நேர்குடல் இறுதியாக புதல் இவ்வாறாகத்தான் உணவு தொகுதி உணவு தொகுதி உணவு தொகுதியின் பகுதிகளை எங்களுக்கு குறிப்பிட முடியும் உணவு தொகுதியின் பகுதிகள் முதலாவதாக வாய்க்குலியில் ஆரம்பித்து இரண்டாவதாக களத்தை நோக்கி களத்தை நோக்கி மூன்றாவதாக இறைப்பை இப்ப இதுல எங்களுக்கு ஒவ்வொன்றை பற்றியும் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் முதலாவதாக நாங்கள் வாய்க்குழி எடுத்துக்கோணுன்னா வாய்க்குழி வந்து இது வாய்க்குழியில் மிக முக்கியமாக மாப்பொருள் சமிப்பாடு நடைபெறுகின்ற ஒரு இடமாக வாய்க்குழி காணப்படுகின்றது மாப்பொருள் சமிப்பாடு பிரதானமான சமிப்பாடாக மாப்பொருள் சமைப்பாடு இங்கு நடைபெறுகின்றது இங்கே வாய்க்குழியில் மாப்பொருளானது மோல்டோஸாக மாற்றப்படுகின்றது மாப்பொருளானது மாப்பொருளானது மாப்பொருள் அமிலேஸ் நொதியத்தின் மூலம் உதவியுடன் மாப்பொருள் அமிலேஸ் நொதியத்தின் உதவியுடன் அமிலேஸ் அல்லது தாய்லாந்து கூற முடியும் நொதியத்தின் உதவியுடன் மோல்டோஸாக மாற்றப்படுகின்றது இந்த முதலா இத முதன் முதல் சமிப்பாடு இந்த சமிபாடு வந்து வாய்க்குல தான் நடைபெறுகின்றது அடுத்ததாக எங்களுக்கு களம் என்ன நாங்கள் எடுத்தோன்னா களம் வந்து பிரதானமாக கல கல அமைப்பு இவ்வாறாக எங்களுக்கு கல அமைப்பு எங்களுக்கு வரைஞ்சி காட்டு இந்த அமைப்பு கல அமைப்பு வரையலாம் இந்த களத்துல பிரதானமான தொழிலாக எங்களுக்கு கூற முடியும் சுற்றுச்சுருங்கல் அசைவு சுற்றுச்சுருங்கல் அசைவின் மூலம் உணவு துணிக்கைகளை உணவு துணிக்கைகளை சுற்றுச்சுருங்கல் அசைவின் மூலம் அது கீழ் நோக்கித்தான் எங்கள் உணவு கால்வாய் தொகுதி ஏனைய பகுதியில் கீழ் நோக்கி சுற்றுச்சுருங்கல் அசைவின் மூலம் கீழ் நோக்கி கடத்துகின்றது அது மிகவும் முக்கியமான ஒரு தொழிலாக கருதப்படி ஏன்னா நாங்கள் எவ்வளவு உணவு உட்கொண்டு உட்கொண்டாலும் அது வந்து எங்களுக்கு மேல் நோக்கி வர வரதா இல்லை ஏ எவ்வளவு நாங்கள் உணவு உட்கொண்டாலும் கீழ் நோக்கி தான் போகிறோம் அதுக்கு மெயின் ஃபங்க்ஷன் அதுக்கு மெயின் காரணமாக இருக்கின்றது வந்து இந்த கலம் இந்த தான் சுற்றுச்சூருங்கள் அசைவு அந்த சுற்றுச்சூருங்கள் அசைவன்றே கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த சுற்றுச்சூருங்கல் அசைவு என்றால் என்ன அப்படின்னு எக்ஸாமு கேள்வி கேள்விகளும் வர முடியும் சுற்றுச்சுருங்கல் அசைவ களத்தின் களத்தசு களத்தில் காணப்படுகின்ற இந்த வட்ட தசைகள் வட்ட தசைகள் இங்கு காணப்படுகின்றது இந்த வட்ட தசைகளால் வட்ட தசைகளால் வட்ட தசைகள் சுருக்கப்பட்டு உணவானது கீழ் நோக்கி தள்ளப்படுகின்ற செயல்முறைக்கு தானா சுற்றுச்சுருங்கல் அசைவு என்கிறோம் ஓகே அடுத்ததாக களத்தினுடைய களத்துக்கு உணவு வந்து களத்தின் களத்திலிருந்து இறைப்பை குணவானது கடத்தப்படும் இறைப்பைக்கு உணவானது கடத்தப்பட்டு இறைப்பையிலும் சமிபாடு சமிபாடு ஏனே மாப்பொருள் சமிபாடு நடைபெற முடியும் மாப்பொருள் சமிப்பாடு புரத சமிப்பாட்டில் புரதத்தில் பகுதி சமிபாடு நடைபெறும் இறைப்பையில் அதை தவிர இறைப்பனின் மிக மு முக்கியமான தொழிலாக எங்களுக்கு உணவை தற்காலிகமாக சேமித்து வை சேமித்து வைத்தல் அந்த தொழிலும் மிக முக்கியமான தொழிலாக எங்களுக்கு இறைப்பையில் குறிப்பிட முடியும் அடுத்ததாக சிறுகுடல் சிறுகுடலில் முக்கியமான தொழிலாக எங்களுக்கு அகத்துறிஞ்சல் அகத்துறிஞ்சல் தான் சிறுகுடல்ல மிக முக்கியமான தொழில் அகத்துறிஞ்சலை மேற்கொள்வதற்காக சிறுகுடல்ல இசைவாக்கம் அடைந்து காணப்படுகின்ற காணப்படுகின்றது என்ன இசைவாக்கம் அடைந்து காணப்படுகின்ற விசேட இசைவாக்கம் என்ன சிறுகுடல சிறுகுடல்ல தான் சடைமுலைகள் சடைமுலைகள் எனும் கட்டமைப்பு காணப்படுகின்றது சடைமுலைகள் சடைமுலைகள் என்று எடுத்த நாள் இவ்வாறான இந்த அமைப்பு இதுதான் சடைமுலை முலை இல்லை குருதி கலன்கள் குருதி விநியோகம் அதிகமாக காணப்படும் அதே மாதிரி பாட்களம் இவ்வாறு பாட்களம் சென்ட்ரல் இந்த மத்தியில் பாட்களம் காணப்படும் இந்த பாட்கலத்தால் தான் இழிப்பிட்டு அகத்துறிஞ்சப்படுகின்றது இந்த பாட்களம் இந்த நடுவுளை இந்த பாட்களத்தால் தான் இதுக்கு பாட்களம் என்போம் இது சிறுகுடல கட்டமைப்பு சிறு காணப்படுகின்ற இந்த நூ இந்த கட்டமைப்புக்கு நாங்கள் சடை என்றுவோம் சடைமுலைகளை என்று முலைகளை என்ன சொல்கிறோன்னால் தான் உணவை அகத்துறிஞ்சும் தொழிலை மேற்கொள்ளு இதில் வந்து பாட்களங்கள் காணப்படிய அத்துடன் குருதி குழாய்களும் அதிகமாக காணப்படி இந்த அகத்துறிஞ்சலை மேற்கொள்வதற்காக அடுத்ததாக பெருங்குடல் பெருங்குடல் என்று எடுத்துன்னு சொன்னாங்க தெரியும் பெருங்குடலும் அதாவது ஏனைய அகத்துறிஞ்சப்படாத உணவுகளை அதிலேயும் அகத்துறிஞ்சல் நீர்டு ஒரு பகுதி அகத்துறிஞ்சல் நடைபெறும் பெருங்குடலில் அதே மாதிரி ஏனைய பகுதிகளில் எஞ்சிய பகுதிகளில் மிகுதிகள் அகத்துறிஞ்சல் நடைபெறும் இந்த பெருங்குடல் அதனைத் தொடர்ந்து உணவானது சமிப்பாடு அடையாத உணவானது நேர்குடலுக்கு வந்து நேர்கூடல் மூ நேர்கூடலூடாக வெளியேற்றப்படும் இப்போ இந்த உணவு சமிப்பாடு தொகுதினா இவ்வளவு எங்களுக்கு இதில் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அடுத்து இந்த சிறுகுடலில் இந்த சடைமொழிகள் இசைவாக்கங்கள் கேட்கலாம் சிறுகுடலில் இசைவாக்கங்கள் கேட்கலாம் உணவு அகத்துறிஞ்சலை மேற்கொள்வதற்காக எக்ஸாம்ல கேட்டு வரையிலும் சிறுகுடல் கொண்டுள்ள இசைவாக்கங்கள் யாவை அப்படி கேட்கல அந்த டைமுக்கு நான் எங்களுக்கு சொல்ல முடியும் சொல்லலாம் அதிகமான குருதி குருதி விநியோகம் அதிகமாக காணப்படுதல் பாட்கலன் காணப்படுதல் அதாவது இதில் மேற்பரப்பானது ஈரழிப்பாக ஈரழிப்பாக காணப்படும் அந்த இசைவாக்கங்களை எங்களுக்கு எழுத முடியும் ஓகே அப்போ இவ்வளோ இந்த இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு உணவு சமைப்பாடு தொகுதி தொகுதியில் வந்து எங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் ஓகே அடுத்ததாக நாங்கள் அடுத்தது வந்து இதில் கண்டினியூ அடுத்து நாங்கள் இதில் ஒவ்வொரு தொகுதிகளையும் பற்றி பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்தடுத்த தொகுதிகளை பற்றி சொல்கிறேன்னு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்